திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் தொடங்கி இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து காணொலி காட்சியின் மூலமாக ஆர் எஸ் பாரதி தற்போது பங்கேற்று இருக்கிறார். கடந்த 28ஆம் தேதி இதற்கான அறிவிப்பை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருந்தார். அதில் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள், அதனுடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள், வாக்கு எண்ணிக்கையிட முகவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது 1ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதில் கூட்டத்தினுடைய அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ அவருடைய தலைமையில் நடைபெறும். எண்ணிக்கையின் போது தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து அறிவுறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள், வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் அனைவருமே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியினுடைய தலைமையில் காணொலி காட்சியின் வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ, வாக்கு எண்ணிக்கையின் போது தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் குறித்த ஒரு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அறிவுறுத்தலின்படி இந்த கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கையும் 4ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தான் இதற்கு முன்பாகவே பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தலைமையிலான முகவர்கள் கூட்டம் என்பது அங்கங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்காக நடத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் தற்போது ஆர் எஸ் பாரதி தலைமையில் இந்த கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. காணொலி காட்சியின் வாயிலாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.